வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த சாலைகள் போடப்பட்டுள்ள வேகத்தடையை சாதகமாக்கி வடிப்பறிகள் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மது போதைக்காக சின்னசேலம் அருகே அரங்கேறியுள்ள சம்பவம் குறித்து சொல்கிறது இந்த தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் அசோகன். தியாகத்துருகம் பகுதியில் மெக்கானிக் கடை வைத்திருக்கும் அவர் தினமும் தனது கிராமத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்றுவிட்டு இரவில் சம்பாதித்த பணத்துடன் வீடு திரும்புவது வழக்கம். அப்படித்தான் சம்பவத்தன்றும் அசோகன் இரவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். சின்னசேலம் நயினார்பாளையம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது தோட்டப்பாடி காப்புக்காடு அருகே வேகத்தடை பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தி மெதுவாக இயக்கியுள்ளார். அப்போது திடீரென அந்த பகுதியில் மறைந்திருந்த மர்ம நபர்கள் 3 பேர் ஓடி வந்து அசோகனின் வாகனத்தை பிடித்து இழுத்து நிறுத்தி வழிமறித்துள்ளனர். அசோகன் சுதாரிப்பதற்குள் சரமாரியாக தாக்கியவர்கள் அவரிடமிருந்து செல்போனையும் பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். திடீர் வழிப்பறியால் செய்வதறியாது தவித்த அசோகன் பின்னர் சின்னசேலம் காவல் நிலையத்திற்கு சென்று தனக்கு நேர்ந்தது குறித்து புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரோந்து பணி போலீசாருக்கு தகவல் அளித்ததோடு செல்போன் சிக்னல்களையும் ஆய்வு செய்தனர். மேலும் அந்த நேரத்தில் வேறு பகுதியில் சிக்கிய மூவரை காவல் நிலையம் அழைத்து வந்ததோடு அசோகனிடம் அடையாளம் காட்டிய போது அவர்கள்தான் வழிப்பறியில் ஈடுபட்டனர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் சூளாங்குறிச்சி ராக்பெல்லர், சின்னசேலம் சூர்யா, அடரி சிவக்குமார் என்பது தெரிய வந்தது. நண்பர்களான அவர்கள் மது போதையில் இருந்த நிலையில் மேலும் மது அருந்த பணம் இல்லாததால் முதன்முறையாக வழிப்பறியில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் தொடர் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் பெரியசாமி.